ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாச்சு நான் வீடியோ வந்து. இன்னைக்கு எதனால பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு நான் தான் சமைக்க போகிறேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நாங்கள் வருஷத்தில் ஒரு வாட்டி வந்துட்டு வருஷம் வருஷம் சாமி கும்பிடுவோம், குலதெய்வ சாமி கும்பிடுவோம். அதுக்கு நான்வெஜ் வச்சு தான் எங்கள் சாமி நாங்கள் கும்பிடுவோம். தை மாதத்தில் கும்பிடுவோம். இன்னைக்கு சாமி கும்பிடலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. சரி, அதனால் சாமி கும்பிடுறதுக்காக இன்னைக்கு சமைக்க போகிறேன். நான்வெஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா மட்டன், சிக்கன், அப்புறம் மீன் எல்லாமே வைப்போங்க. கருவாடுலேருந்து எல்லாமே, முட்டை எல்லாமே வைப்போம். அது எல்லாமே நான் தான் சமைக்க போகிறேன் இன்னைக்கு, சரிங்களா? அதுதான் இன்னைக்கு வீடியோ போடுறோம். சிக்கன்னா இதுங்க, நாட்டுக்கோழி. நாட்டுக்கோழி சேவல் இருக்கு இல்லைங்க, நாட்டுக்கோழி சேவல். அந்த சேவல் கட் பண்ணிட்டு தான் நாங்கள் படையல் போடுவோம். மற்றபடி எல்லாம் எது எது என்னென்ன நான்வெஜ் கிடைக்குதோ எல்லா நான்வெஜும் எடுத்துப்போம். காலையில் நாங்கள் தான் சாப்பிடல, யாருமே சாகன் முத கூட யாரும் சாப்பிடல, எல்லாமே ஃபாஸ்டிங் இன்னைக்கு. இன்றைக்கி என்னென்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா மட்டன், அதுக்கப்புறமா நாட்டுக்கோழி. நாட்டுக்கோழி மாத்திரம் அங்கேயே நாங்கள் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம். நல்லாவே க்ளீன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வேணுங்கிற அளவுக்கு நான் வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து மதிய சாப்பாட்டுக்கு அரிசி எடுத்து வச்சாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நிறையாவே அரைச்சி வச்சுட்டேன். ஏன்னா நாட்டுக்கோழிக்கெலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நிறையா போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கருவாடு செய்வோம். இன்னும் நான் மீன் மாத்திரம் தான் க்ளீன் பண்ணி கொடுக்கல. ஸோ மீனும் க்ளீன் பண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறம் முட்டை வேக வச்சு வச்சுட்டாங்க. எல்லாமே இருக்கு இன்றைக்கி, மட்டன், சிக்கன், மீன் எல்லாமே. ஆனால் சமையல் ஃபுல்லாக சகனகாடி தான். இந்த போல் மேல் வேலை ஃபுல்லாக அந்த கட் பண்ணி கொடுக்கறது, க்ளீன் பண்ணி கொடுக்கறது, அது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் நானும் சகனாவும் தான். இப்போ மட்டன் சமைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு, சரிங்களா? சரி, போகலாம் சார். இது எப்படி இது க்ளோஸ் பண்ணுறது? என்ன சச்சு பண்ணுறேன்? விளாண்டுச்சிக்கிறியா? இங்கே பாருங்க, சஹனாவோடைய ஸ்டடி ரூமை எந்த மாதிரி படுத்து வச்சுருக்கிறான் பார்த்தீங்களா. சஹனா 1 வீக் அவ்வளோ அழகாக க்ளீனாக வச்சுருக்கோம் அவளுடைய ஸ்டடி ரூம். இது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவரோட டாய்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கிறாரு. இங்கே வா சாச்சோ. சரி, இங்கே வா. ஏன் இங்கே வா, இங்கே வாம்மா. இன்றைக்கி வந்துட்டு போலியோ ட்ராப்ஸ் போட்டாங்க. சாச்சுவை கூட்டிகிட்டு போய் அவங்க அப்பா காலையிலே போலியோ ட்ராப்ஸ் போட்டுட்டு வந்தாச்சு. எங்கே சாச்சு, கையை காமி. போலியோ ட்ரெஸ் போட்டிங்களா? எப்படி இருந்துச்சு? மட்டனுக்கு கிரேவிக்கு வெங்காயம் வதக்கி வச்சுட்ருக்குறாங்க. இதுக்கிடையில் சாச்சுவோட டாயை ஒன்றும் உடச்சிட்டாங்க. சாச்சு வந்து நீங்கள் தானே உடைச்சிங்க, எனக்கு வந்து ரெடி பண்ணி கொடுங்க, செட் பண்ணி கொடுங்க அந்த டாயின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்டே வம்பு பண்ணிட்டுருக்கு. இவங்க அப்பா வந்து ஏதோ எடுக்க போயிட்டு அவன்கிட்ட உடச்சி வச்சுட்டாங்க. அதை இப்போ சாச்சு கோபமாக இருக்கிறாரு. மீனும் க்ளீன் பண்ணி கொண்டு வந்துட்டேன். சகன முட்டையெல்லாம் ரெடி பண்ணி வச்சு உரிச்சு வச்சுட்டான். இந்த பக்கம் இது என்னதுப்பா? இது வந்து மட்டன் போயிட்டு இருக்கு. மட்டன் கிரேவி. ஆமாம், மட்டன் கிரேவி. அதில் வந்து நாட்டுக்கோழி. அது நாட்டுக்கோழியா? அது நாட்டுக்கோழி. இது நாட்டுக்கோழிக்கு. இது எதுக்கு குக்கரில் தாளிக்கிறோம் அப்படின்னு தாளிக்கணும்னா, நாட்டுக்கோழி வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கும், ரொம்ப மொரடாக இருக்கும், அதனால வேகாது. அதனால இப்போ எல்லாம் தாளிச்சு விட்டுட்டு கறியும் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ஒரு 2-3 விசில் வர மாதிரி நம்ம குக்கர் மூடி வச்சுட்டோம் அப்படின்னாக்கா நல்லா பஞ்சு மாதிரி வெந்துடும். அதுக்காக தான் எங்கள் வீட்டில் சமையல் ஸ்பெஷலிஸ்ட்டு. எனக்கு இன்றைக்கி காலையில் திடீர்னு என்னன்னு தெரியல, முதுகு பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சுங்க, மூச்சு பிடிப்பாயிடுச்சு. அப்படி இதில் என்ன கொடுமைன்னா இப்படி சொல்லி தான் நம்ம தப்பிச்சுக்க முடியும். அப்படி இல்லை, ஃபுல்லாக இன்றைக்கி வீடு கழுவிட்டு க்ளீன் பண்ணி. ஏன்னா நேற்றுக்கே சாட்டர்டே, இன்றைக்கி காலையில் வீடு கழுவிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி பாருங்கள். எல்லா நான்வெஜ்ஜும் நான் தான் க்ளீன் பண்ணி கொடுத்தேன். வெங்காயம் தக்காளி எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தேன். நீங்களே சொல்லுங்க. இருங்க இருங்க, நீங்களே சொல்லுங்க. தண்ணியில முக்கி எடுக்கிறது ஒரு வேலையா இருக்கு. கேட்டா க்ளீன் பண்ணுன்னு சொல்றா. நான்வெஜ் க்ளீன் பண்றது எவ்வளவு கஷ்டமான வேலை தெரியுமா? இதெல்லாம் வந்து அங்கேயே கட் பண்ணி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. சிக்கன் எல்லாம், சிக்கன் இல்லை, நாட்டுக்கோழி. நாட்டுக்கோழி எங்க சகனா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்பிங். சகனா நீ கலரா இருக்கடா. சகனா ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு இன்னைக்கு. ஆமா சகனா, சகனா வந்து ரொம்ப சாஃப்ட் கேர்ள். சாஃப்ட் கேர்ள். இவங்க சகனா அப்பாவோட அலும்பு இப்போ தாங்க முடியல. எவ்வளோ சமத்தா? என்ன சாச்சு பண்ணுற, செட் பண்ணுறியா? உன்னோட டாய் செட் பண்ணிட்டியா? எங்கள் பின்னாடி ஒட்டவே இல்லை. ஐயோ,
அவர் அவர் வேலையை பண்ணிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு அவங்க அப்பா அந்த டாய் அவனோட டாய் எடுத்து உடைச்சிட்டாங்க. அதனால இப்போ அவரே செட் பண்ணுறாரு பாருங்க. என்ன பண்ணுற செட் பண்ணுறியா? பெரிய மெக்கானிக்காக வருவாங்க. சாச்சு வந்து மல்டி டேலண்டட், சிங்கிங், டான்சிங், அப்புறம் வந்துட்டு அப்புறம் கோலம் போடுறது, மாப்பு போடுறது, எல்லா வேலையும் எங்கள் சாச்சு செய்வான் பார்த்தீங்களா. ஏங்க இங்கே பாருங்க, அவங்க அப்பீலும் பண்ணிக்கிட்டு இவனை வந்து வம்பு பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ரீ போர்டு எக்ஸாம் எப்படா? அது எப்போ வச்சாங்க? 8th February. இப்போ ரெண்டு ஹாஃப் அலி முடிஞ்சிருக்குல்ல, ரெண்டு ஹாஃப் அலி முடிஞ்சிச்சு. 8th February ப்ரீ போர்டு வச்சுப்பாங்க. அடுத்த எக்ஸாம் தெரியல, அடுத்து போர்டா இல்லை வந்து வைக்கிறாங்க. அதுக்குள்ள கொரோனா 3 வந்துடும் பாருங்க. குக்கிங் மாஸ்டர் செஃப், எங்க வீட்டு செஃப் அடிமைங்க, செஃப் காமு எக்ஸ்ட்ரா நிறைய பெரிய பெரிய பாத்திரம் எல்லாம் இருந்தா இங்கதான் நான் வாஷ் பண்ணுவேன், இந்த சர்வீஸ்ல தான் வாஷ் பண்ணுவேன். எனக்கு இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும் இங்க வாஷ் பண்றதுக்கு. சிங்க்ல வந்துட்டு வாஷ் பண்றத விட பெரிய பாத்திரம் இங்க வாஷ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இந்த செடியெல்லாம் இப்போ கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இவ்வளோ ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு இங்கே. சர்வீஸ் மாப்பெல்லாம் கூட இங்கே தான் மாட்டி வச்சுருப்பேன், மாப் ஸ்டிக்கெல்லாம் இங்கே வந்து. இனிமேல் தான் பூ வைக்கணும் இந்த சிமெண்ட் தொட்டியில். சாமந்தி பூவெல்லாம் வச்சாச்சு. எனக்கு இந்த சர்வீஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏதாவது க்ளீன் பண்ணணும்னா கூட இங்கே உட்காந்து கம்ஃபர்டபுளாக க்ளீன் பண்ணலாம். அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஆனால் கேட்டால் முது வழின்றாங்க. இதெல்லாம் நம்புற முடியாது. நீங்களே காலையிலே டேப்லெட் போட்டுட்டேன், அப்போ கொஞ்சம் டேப்லெட் ரொம்ப அழுதாச்சு, ரொம்ப முடியாமல் ஆயிடுச்சு. இன்னும் இங்கே வலிக்குதுங்க, இன்னும் இடுப்பு இந்த இடம் வலிக்குது. சரி, எங்க சகானா வந்து பயங்கரமா ஹெல்ப் பண்ணுங்க. நான்வெஜ் செஞ்சா மட்டும் பாருங்க, அடிக்கிறா பாருங்க, ஏதாவது கேஸ் போடுங்க நீங்க கொண்டு போய். சின்ன பிள்ளைங்களை அடிக்க கூடாதுன்னு சட்டா இருக்கு. சின்ன பிள்ளைங்களை பெரியவங்க அடிக்க கூடாதுன்னு. எனக்கு 20 வயசு. ஆமா, என்ன சகனப்பா என்ன சொல்லுவாங்கன்னா, December 12 அவங்களோட பர்த்டே. எங்களோட பர்த்டேலாம் ஜூனு, அக்டோபர், மேல முடிகிறதுனால அவர் தான் எங்கள் வீட்டிலே கடைசிங்களாமா, கடைக்குட்டி சிங்கம்மா. ஐயோ அப்பா, இன்னும் பாபா ஷூட் தான் போட்டு மாட்டீங்க. நான் வந்துட்டு கொஞ்ச நாளாக வீடியோ போடாது, 2 weeks சகனாவோட எக்ஸாமால் தாங்க போட முடியல. நான் தான் கேமராமேன். ஓ அப்பாவா? ஆமா ஆமா, சகனா தான் வரவே மாட்டாங்க இந்த வீடியோ எடுக்கிறது. இன்னும் சொல்ல போனா நான் போடுற வீடியோ ஒண்ணு கூட அவங்க பார்க்க மாட்டாங்க. இங்க பாருங்க, மட்டன் ரெடி ஆயிடுச்சு. பேசிக்கிட்டே மட்டன் ரெடி பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்ப டைம் பாத்தீங்கன்னா 12 ஆக போறது. அவ்வளோதான், முடிச்சுடுவோம். கொஞ்சம் மீன் குழம்பு, மீன் வறுவல் பண்ணிட்டா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. 1 மணிக்குள்ளெல்லாம் சாமி கும்பிடணும். இங்கே பாருங்க நம்ம தலை. சாகன் வந்துட்டு அல்டிமேட் சூப்பர் ஸ்டார். இல்லை சாச்சு, ரொம்ப நானும் வேலை செய்கிறேன், நானும் வேலை செய்கிறேன், நானும் வேலை செய்கிறேன்.
பாருங்க கரச்சி வச்ச புளிய கரக்கிற மாதிரி கைய மட்டும் வச்சிட்டு ஆக்ட் பண்றோம். நானும் வேலை செய்யறேன், நான் வேலை செய்யறேன்ற மாதிரி ஆயிடும். ஃபுல்லா கிளீன் பண்ணி கொடுத்துட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டு இப்போ நானும் வந்துட்டேன் சமையலுக்கு வந்துட்டேன். எங்க வீட்டுல வேலை செய்யாத ஒரே ஆளு சகனம் மட்டும்தான். ஏன் சொல்ல மாட்டீங்க? அதிகமா எங்க வீட்டுல உளுந்து உளுந்து வேலை செய்யற ஒரே ஆளு பாவம் தான். என்னப்பா முக்கியமான வேலை? அடிக்கி வச்சிருக்க பொம்மையை கீழே தள்ளி விட்டா சம்மடி வாங்குவீங்க. அது இல்லாம 2 weeks வீடியோ போடல வீடியோ போடலன்னு வேற கேட்டுட்டு இருந்தீங்களா? எல்லாத்துக்கும் ஒரு பெரிய சாரி. இதுல என்ன தெரியுமா, ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க ஆஃபீஸ் போறாங்க, அவங்க ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்துட்டு நம்ம வீடியோ வந்துருக்கா செக் பண்ணுவாங்களாம். செக் பண்ணிட்டு அக்கா ப்ளீஸ்க்கா உங்க வீடியோ வந்துருக்கா அதுக்கான்னு செக் பண்றேன், உங்க வீடியோ இல்லாம எனக்கு கஷ்டமா இருக்குக்கா சொன்னீங்க. அவங்களுக்கு ஸ்பெஷலா சோ சோ சாரி ஓகேங்களா? வந்துட்டு அதனால கொஞ்சம் சின்ன கொஞ்சம் பசங்களுக்காக நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. எங்க ஏரியாலேருந்து பாத்தீங்கன்னா 12th 10th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ இப்போ சகனா இன்னும் 2-3 குழந்தைங்க போறாங்கன்னும் போது இந்த மாதிரி படிக்காத பசங்க தாங்க வேன் டிரைவர் வர மாட்டாருங்களா? எனக்கு பஸ்லலாம் அனுப்பி எங்களுக்கு இது வரைக்கும் பழக்கம் கிடையாது சகனாவெல்லாம். தேங்க்யூ. அதுதான் மெயினா. ஸோ அதனால எங்களுக்கு இதுவே ஒரு 2 weeks வந்துட்டு அப்படியே மண்டே போட்டு உடச்சுக்கிறோம். திடீர்னு ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா எப்படி? மார்னிங் கூட இவங்க அப்பா கொண்டு போய் விட்டுருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா 7:30 அவளுக்கு ஸ்கூல் இருக்கும், கொண்டு போய் விட்டுடுவாங்க. பட் ஈவினிங் திருப்பி ஸ்கூல்லேருந்து 5:30 to 5:00 முடியும். அதுக்கப்புறம் எப்படி வருவா அப்படின்றதுலாம் எங்களுக்கு அதுலேயே வந்துட்டு வீடியோவில் சீரியஸாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியலைங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வீட்டோட ப்ராப்ளம், வீடு விஷயங்களை வந்து முடிச்சிட்டு அப்புறம்தான் வீடியோன்ற மாதிரி. சொல்ல போனாக்கா நிறைய வீடியோ எடுத்தாதுங்க, நிறைய போடுறேன் போறேன்னு சொன்னாங்க. நான் தான் வேணாம் வேணாம் போட்டேன். ஏன்னா ஏதாவது ஒரு மெசேஜ் இருக்கணும், புதுசா நம்ம ஏதாவது ஒரு சமைக்கணும், ஏதோ நம்மளும் போடுறோமே டெய்லி, அதான் வீடியோ போடணுமேனு போடக்கூடாதுல்ல. அதனாலதான் நான் வேணாம்னு நிறைய வீடியோ எடிட் பண்ணி விட்டுறேன். எங்க வீட்ல vlogனா மார்னிங் ஆபீஸ் போறது as usual ஒரு வேலை, ஈவினிங் திருப்பி வந்து வீட்ல செய்யற இந்த ரெண்டு வேலை தான். குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் நாங்கள் எங்கேயுமே வெளியில் போகிறதில்ல. அது ஆல்மோஸ்ட் 1 year ஆயிடுச்சு. இன்னும் சென்னையில் பார்த்தீங்கன்னா பீச்சுக்கெல்லாம் கூட போக முடியல. இப்போ பெசன் நகர்லாம் கூட்டிகிட்டு போகணுன்னா பீச்சுக்கெல்லாம் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போனால் எதுக்கு ரிஸ்க் எடுத்து கூட்டிகிட்டு போயிட்டு ரிஸ்க் எடுக்கணுமான்னு கொஞ்சம். இன்னைக்கு மட்டன் ஸ்டால் போனங்க, நானும் சாதம் போனோம், நாங்கள் ரெண்டே பேர் தான் மாஸ்க் போட்டிருந்தோம். அதில் கழுப்பாகி மாஸ்கை தூக்கி போட்டுட்டான், நான் மட்டும் போடணுமான்னு சொல்லி தூக்கி போட்டுட்டான் மாஸ்கை. ஏ மாஸ்க் எங்க வந்து? அதனால தான் எங்களுக்கு வந்துட்டு ஒரு ஷாப்பிங். என்னமா ஓ மாஸ்க் எங்க? கோழி கிட்ட தூக்கி போட்டியா? பாத்துக்கோங்க. தூக்கி போட்டுதான். ஏன்னா நான் மட்டும் போடணுமா, எனக்கு மட்டும் காது வலிக்காதா அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுதான், நான் மட்டும் தான் போட்டுருந்தேன். அதனால ரிஸ்க் எடுத்துட்டு கூட்டிட்டு போகணுமா அப்படின்றதுனால தான் மற்றபடி எந்த வீடியோஸுமே எங்களால அப்லோட் பண்ண முடியல. விலாக் விலாக்னாலும் அது ரெகுலரா அதே இந்த மாதிரி எல்லாருக்கும் போர் அடிச்சிடும். ஸோ அதனால தான் என்னோட பாயிண்ட் தாங்க. வீடியோன்னு போட்டாக்கா அது ஏதாவது ஒரு மெசேஜ் இருக்கணும், பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அதை விட்டுட்டு நானும் போடுறேன்னு சொல்லிட்டு எதோ போட்டுட்டு இருந்தாக்கா என்ன சொல்கிறது, அது எனக்கு பிடிக்கல. அதனாலே நான் வேண்டாம் போடாத அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படி இருந்தும் எனக்கு தெரியாமல் நிறைய வீடியோ போட்டிருக்காங்க சரிங்களா? அதனால நான் வந்திருக்க மாட்டேன். நான் போடுற வீடியோ இப்போ வரைக்குமே இவங்க அப்பா பார்க்கவே மாட்டாங்க. நான் பார்க்க மாட்டேங்க. இவரே வர வீடியோவா இருந்தா கூட நான் அப்லோட் பண்ணிட்டேன் கூட சும்மா ஒரு நாள் கூட பார்க்க மாட்டாங்க. நான் எப்படி பார்ப்பேன்னா இந்தமா வந்துட்டு சொல்லுவாங்க, உங்களை தான்ப்பா கேட்குறாங்க, உங்களை கேட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு மட்டும்தான் நான் வந்து கமெண்ட் பண்ணியிருப்பேன். நீங்களே பார்த்தீங்கன்னா நிறைய இதுக்கு நான் கமெண்ட் பண்ணி மாட்டேன். என்னை கேட்பாங்க, இவங்க சொல்லுவாங்க, இப்போ உன்னை கேட்டிருக்காங்கப்பா அப்படின்ட்டு. நான் வீடியோ கூட பார்க்க மாட்டேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுக்கு ஆன்சர் பண்ணுவேன் நான். அதுதாங்க என் வேலை சரிங்களா? மற்றபடி இந்த சகனா பொண்ணு இருக்குது அது பண்ணிடுச்சு ஜாலியாக இருக்கா பாருங்க. அப்படியே வலிக்குது.
கிட்டே பேசிக்கிட்டே நாங்கள் சமையல் முடித்தாச்சு. மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு, சாப்பாடு மட்டும் கொதிச்சிட்ருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு ரெடி, சரிங்களா, சாப்பாடு ரெடி ஆகிட்டுருக்கு. இது வந்து மட்டன் குக்கரில் வச்சு நான் வேக வச்சிட்ருக்கேன். இப்போ அங்கே மட்டன் குழம்பு ரெடி, சரிங்களா. மட்டன் மட்டும் கடாயில் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு ரெண்டு விசில் பேனில் வைக்கிறோம். எதனாலும் பார்த்திங்கன்னா சாச்சுப்பெல்லாம் கொடுக்கணும் இல்லையா, நல்லா வெந்திருந்ததுனா குழந்தைங்களுக்கு சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகும். அதுக்காக தான் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு, மட்டன் கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு, கோழி குழம்பு அதுவும் ரெடி ஆகிடுச்சு. சாதம் மட்டும் இன்னும் வடித்து விடணும். அதுக்கப்புறம் மீன் ஃப்ரை பண்ண போகிறாங்க. அப்புறம் சிக்கன் அந்த லெக் பீஸ் எடுத்து வச்சுருக்காங்க, அதையும் இன்றைக்கி ஃப்ரை பண்ணிவிடுவோம். முட்டை ரெடி பண்ணியாச்சு, கருவாடு ரெடி பண்ணியாச்சு, சாதமும் வடித்து விட்டுட்டேங்க. அவங்க அப்பா அங்கே மீன் ஃப்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கடையில் நான் மேலே வந்து சுவாமி வச்சு கும்பிட்டுட்ருக்கோம் இல்லைங்களா, அங்கே வந்து நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன், க்ளீன் பண்ணி கோலம் போட்டுட்ருக்கேன். எங்களுக்கு கீழே வந்து பூஜை ஷெல்ஃபு தனியாக பூஜை ரூமில் இருக்குது, பட் நாங்கள் வந்து இங்கே மேலே சுவாமி வச்சு கும்பிட்றோம். நமக்கு தோட்டம் இருந்ததுனால் தோட்டத்தில் வைக்கலாம், பட் எங்களுக்கு தோட்டம் இல்லாதனால நான் வாட்டர் டேங்க்குக்கு கீழே எங்களுக்கு அந்த இடம் பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக இருக்கும். நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டு சுத்தமாக இருக்கிற போது மட்டும் போகிற மாதிரி செப்பரேட்டாக இருக்கும் அந்த இடம். ஸோ அதனால் அங்கே ஐயா வச்சு நாங்கள் கும்பிட்றோம். எங்களுக்கு என்னென்னா ரொம்ப மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குங்க. பர்டிகுலராக நான்லாம் ஏதாவது இங்கே வந்து நின்று வேணுன்னா எனக்கு எல்லாமே கிடைக்கும். அந்த வருஷம் திரும்பத்துக்குள்ளே நான் என்ன கேட்டு சாமி கிட்ட வேண்டணும்னோ அது வந்து எனக்கு கிடைக்குங்க. இது வந்து என்னோடய எனக்கு நடந்ததுனால சொல்கிறேன். எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை தானே சுவாமின்றது, வந்து நம்ம என்ன நம்பிக்கை வைக்கிறோமோ அதுதான். எனக்கு ரொம்ப முழுக்க முழுக்க எனக்கு வந்து ஐயா மேலே ரொம்ப நம்பிக்கைங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 1:50. எல்லா வேலையும் நான் முடிச்சிட்டேங்க, ஃபுல்லாக சமையல் வேலையும் முடித்தாச்சு. சைமல்டேனியஸாக வந்துட்டு பாத்திரம் எல்லாமே நான் க்ளீன் பண்ணியும் வச்சுட்டேன். யூஸ்வலாகவே நான் வந்து எப்போதுமே சைமல்டேனியஸாக கொஞ்சம் கூட கூட எல்லா வேலையுமே நான் செஞ்சுருவேன், அப்போ தான் கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்க முடியும். அதனால தான் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மீன் ஃப்ரை, அப்புறம் கோழி கால் மட்டும் தனியாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். யூஸ்வலாக நாங்கள் இப்போ வந்து சாமிக்கு அப்படி தான் வைப்போம். அதுக்கப்புறம் கருவாடு ஃப்ரை பண்ணி வச்சாச்சு. இது வந்துட்டு மட்டன் கிரேவி ரெடி பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறம் முட்டை, சஹனா தான் முட்டையெல்லாம் உரித்து கொடுத்தா, முட்டை ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இது வந்து சிக்கன் குழம்பு, நாட்டுக்கோழி குழம்பு, அப்புறம் மீன் குழம்பு. ஆக்சுவலி எனக்கு மீன் குழம்பு வைக்கிற ஐடியாவே இல்லை. சரி, அவங்க அப்பா இல்லை மீன் மட்டும் ஃப்ரை பண்ண பார்த்தாது, மீன் குழம்பு பண்ணிடலாம் அப்படின்ட்டு குழம்பு பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த தயிர் சாதம் பார்த்திங்கன்னா முனீஸ்வரருக்கு நாங்கள் பிசைஞ்சு வைப்போம். ஸோ அதனால் அவருக்கு கொஞ்சம் தயிர் சாதம் கொஞ்சம் சுத்தமான தயிராக எடுத்து பண்ணி வைப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இளநீ வந்து கண் திறந்து வைப்போம். அப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வைப்போம், அதெல்லாம் தான் வைக்கிறது. பாருங்கள், நான் பாத்திரம் எல்லாம் கூட வாஷ் பண்ணி வச்சுட்டேன். அதான் சொன்னேன் இல்லைங்களா, எனக்கு அப்பப்போ கொஞ்சம் அந்த எல்லா க்ளீனிங் வேலையும் நான் பண்ணிட்டால் தான் எனக்கு ஒரு மாதிரி திருப்தியாக இருக்கும். இல்லைன்னா எனக்கு ரொம்ப கசகசன் இருந்தால் எனக்கு பிடிக்காது. அவங்க அப்பா பூஜை போடுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க, அதெல்லாம் நானும் சகனம் தான் எடுத்து கொடுத்துட்ருக்குறோம். சுவாமிக்கு விளக்கு ஏற்றுறது நான் ஏற்றிடுவேன். அதுக்கப்புறம் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் இலையில் வைக்கிறது எல்லாமே சகனம் ரெடி தான் வைப்பாங்க. சாச்சி பருங்க பொறி சாப்பிட்டுட்ருக்கிறாரு, சுவாமிக்கு வைக்கிறதுக்காக எடுத்த பொரியில் அவர் எடுத்து சாப்பிட்டுட்ருக்காரு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ரெண்டு இலை போடுவோம், ஒன்று வந்து முனீஸ்வரருக்கு, ஒன்று கருப்பு சாமிக்கு. முனீஸ்வரருக்கு பார்த்திங்கன்னா வெஜிடேரியன், இங்கே நான்வெஜ். அவருக்கு முனீஸ்வரருக்கு தான் தயிர் சாதம். இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சகன டேடி அழகாக க்ளீனாக நீட்டாக எடுத்து வைப்பாங்க. பாருங்கள், அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸே பார்த்தா தெரியுதா அழகாக வைப்பாங்க. ஸோ அதனால் அவர் தான் பண்ணுவார். கூட எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறது மற்ற எல்லா ஹெல்ப்பும் நான் தான் பண்ணுவேன். எடுத்து வந்து கொடுக்குறது வைக்கிறது எல்லாமே நான், பட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் மட்டும் அவங்க அப்பாவே பண்ணிடுவார். எங்களை எப்போவுமே எல்லா பூஜைக்குமே சகன ரெடி தான். இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே ஒரு விநாயகர் சதுர்த்தி சக்தி பூஜை அந்த மாதிரி எல்லாமே அவங்க தான். அந்த ஊர்ல இங்க வந்து பிலிகா முனீஸ்வரர் அங்கார பரமேஸ்வரர் கூப்பிடுறாங்க, அதுக்கு மீனிங் அதுதான். பர்மால இருந்த ஒரு கிராமத்தோட பேரு பிலிகா, ஓகேங்களா. அந்த பிலிகான்ற ஊர்ல முனீஸ்வரர் கோயில் இருந்துச்சு. அங்கிருந்த தமிழ்காரங்க, பர்மால இருந்த தமிழ்காரங்க எல்லாருமே அந்த முனீஸ்வரர் தான் கும்பிடுவாங்க. அதுதான் அவருக்கு குலதெய்வமா இருந்து கும்பிட்டாங்க. அது வந்து இங்கிருந்து நம்ம மதுரையில இருந்து போனவங்க மதுரையில இருந்து மண் எடுத்துட்டு போய் அங்க வச்சு அங்க முனீஸ்வரர் கோயில் கட்டி இன்னைக்கும் அந்த கோயில் ரொம்ப ஃபேமஸா இருக்கு. பீலிகான்ற ஊர்ல இருக்கு.
ரிட்டன் வந்தவங்க அந்த பீலிகான் ஊர்ல இருந்து மண் எடுத்து வந்து இங்க எல்லாம் இங்க சென்னை ஃபுல்லா இருக்கு அங்கால பரமேஸ்வரி பீலிகா முனீஸ்வரன் கோயில் எல்லாமே அந்த மாதிரி வந்துதான். அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா இந்த முனீஸ்வரன் கோயில்னாவே பர்மா காக்கா கும்பிடுவாங்க, அவங்களுக்கு தான் இந்த இது குலதெய்வமா அவங்க எடுத்துக்கிட்டு அவங்க பரம்பரை பரம்பரையா கும்பிடுறது சரிங்களா. அதனாலதான் இங்க நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா பீலிகா முனீஸ்வரன் அங்காள பரமேஸ்வரி கோவில் இருக்கும். அதுக்கு அந்த பீலிகான்ற மீனிங் வந்து அந்த ஊரோட பேர், பர்மால இருக்க ஒரு ஊரோட பேர். ஆமா, இவங்க அப்பா விஷயம் அந்த மே மாசத்துல பீலிகா முனீஸ்வரருக்கு அங்காள பரமேஸ்வரிக்கு தான் மாலை போடுவாங்க. நான் ஆக்சுவலி அது அந்த வருஷம் இந்த வருஷம் போடுறதுன்னு தான் நான் வீடியோ எடுத்திருப்பேன். இந்த கொரோனாவால அந்த இந்த தடவை வந்து அந்த இதெல்லாம் இல்லை, நெக்ஸ்ட் இயர் மாலை போடுவாங்க. நான் வந்து டீட்டெயிலா உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்றோம். யூஸ்வலா நாங்கள் வந்து வீட்டு சாமி வந்து இப்படிதான் கும்பிடுவோம். அங்க முனீஸ்வரருக்கு தனியா ஒரு படையல் போடுவோம், இங்க கருப்பு சாமிக்கு தனியா எடுத்துருவோமா. இன்றைக்கி நாங்கள் ஆஃப்டர்நூனே இந்த சாமி கும்பிட்டுட்டோம். யூஸ்வலாகவே இவங்க அப்பா வந்துட்டு மே மாதத்தில் அங்காள பரமேஸ்வரிக்கு விரதம் இருந்து தீ மிதிப்பாங்க, அழகு குத்தி காவடி எடுப்பாங்க. காவடினா பெரிய காவடி எடுப்பாங்க. நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் அவங்க அழகு குத்தி காவடி எடுக்கிற போது நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். சாமி கிட்ட போகும் அந்த டைம் என்ன பண்ணுவோம்னா, அந்த விரதம் முடிச்சதுக்கப்புறம் இவங்க காவடிலாம் எடுத்ததுக்கப்புறம் அடுத்த நாள் ஈவினிங்கில் வந்துட்டு இதே போல் படையல் போடுவோம். சுவாமிக்கு கும்பிடும்போது எல்லாமே இந்த போல் நான்வெஜ் செஞ்சு ஈவினிங்கில் சாமி கும்பிடுவோம். இந்த விரதம் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தை மாதத்தில் இவங்க அப்பா மலைக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கருப்பு சாமிக்கு நம்ம ஒரு நன்றி சொல்கிற மாதிரிங்க சபரிமலைக்கு. ஏன்னா இவங்க எப்போதுமே பெரிய பாதையில் தான் போவாங்க. ஸோ பெரிய பாதையில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எப்போதுமே கருப்பு சாமிக்கு இந்த போல் நாங்கள் வந்து தை மாதத்தில் ஒரு படையல் போடுவோம். அதுதான் இது. பட் இந்த வருஷம் போக முடியல இல்லைங்களா, இந்த கோவிட்னால இவங்க போகலை. சரி, ஆனால் நம்ம எப்போது வருஷம் வருஷம் செய்யறதை செய்யாமல் இருக்கக்கூடாது இல்லையா, பூஜை போடுறது. அதனால நாங்கள் வீட்டில் வந்துட்டு இன்றைக்கி பூஜை போட்டாச்சு. ரொம்பவே நல்லாவே செலிப்ரேட் பண்ணணும், மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்ததுங்க. நாங்கள் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதுவும் மனசே ரொம்ப லேசாக இருந்த மாதிரி இருந்தது. நான் தான் அப்படி ஃபீல் பண்ணேன்னு பார்த்தா சகன டேடியும் அப்படியே சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் எதுவும் மேலே ஐயா வச்சுருக்கோம் இல்லைங்களா, அங்கேயும் வந்துட்டு எல்லாம் வச்சு சாமி கும்பிடுவோம். அது வந்து எங்களோட ஐதீகம்ன்றதை விட எங்களோட நம்பிக்கை. எப்போதும் நாங்கள் வந்துட்டு குலதெய்வம் கும்பிடும்போது இப்படி தான் நாங்கள் சாமி கும்பிடுவோம். ஓகேங்களா, உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு முறை இருக்கும். நாங்கள் வந்து இப்படி தான் சாமி கும்பிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எல்லாருக்காகவும் ப்ரே பண்ணியிருக்கேன். பர்டிகுலராக குழந்தை வேணும்னு சொல்லி எனக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்காகவும் கன்சீவாக இருக்கேன்னு சொல்லிட்டு சிங்கப்பூர்லேருந்து ஒரு சிஸ்டர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்காகவும் ஸ்பெஷலாக ப்ரே பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு அழகான குழந்தை பிறக்கும், ஆரோக்கியமான குழந்தை பிறக்கும். ஓகேவாடா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். டேக் கேர், பாய்.